இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்துருங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது, சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம், இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது, ஒழிய பின்னடைவு ஏற்பில்ல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற, ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க, 2010 அடுத்து வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த சேர் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி அடைந்தது கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா, இது அதிமுக அழிஞ்சு போச்சா, அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் 1 இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல, இப்போ வெற்றி பெற்றுக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும், அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது, 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 16 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு, வேற எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்தியில் ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க, அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க, அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம், முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருந்தார். ஆகவே நீங்களாம் நீங்கள் ஊடக நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுறீங்க, 3 போச்சு 4 போச்சு 2 போச்சு ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது சார். இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள், அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து என்ன சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு, அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு, நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார், அங்கே திமுக வேட்பாக போனோம் தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறார். அங்கே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள், எந்த சமயத்தில் எப்படி வாக்களித்தோ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொன்னார். எந்த கருத்து, நீங்கள் தான் திருச்சி போடுறீங்களே, கிடைச்சா போதும் ஒரு வார்த்தை சொன்னதை உடனே கேட்குறாரு அறிவு நண்பர். ஆக அதிமுக அண்ணா யார் வேணாலும் சொல்லுவார், அவருக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம், வேண்டுமென்றே திட்டமிட்டு குழப்பது. போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க, யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் கௌசரி என்ன ரகுபதி, திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கும் அதிமுக என்ன சம்மந்தம், வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுகவை பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி இல்லாம அதிமுக பேசுறது அருகதை கிடையாது, ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனவர் அதிமுக, அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது, அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க, அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட
இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இல்லைன்னா மற்ற கட்சியெலாம் தலையிடுறதில்லை. இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 21,000 வாக்குகள் தான் குறை வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதில் 21,000 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சதவீதத்தை பார்த்திங்கனா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி சட்டமன்றத்திலாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்கள், எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8,250 ஓட்டு குறைவு. அப்போது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8,250 ஓட்டுக்கு கம்மி. சட்டமன்றம் வந்தது, சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்லை, 94 ஓக்களில் வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது, இதில் அதிமுக தேமுதிக தான் இருக்குது. இரண்டு கட்சி தான் எங்களுடைய நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது. இப்போது 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற போத்தி எழும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெருமானையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம்.